சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளான ஏப்ரல் 14 தேதி சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 100 பத்திரிகைகள் அறிக்கை ஒன்றை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றதாகவும், பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்தது போல அம்பேத்கரின் பிறந்த நாளான ஏப்ரல் 14 தேதியை சமத்துவ நாளாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்ததாகவும் குறிப்பிட்டார். இந்த கோரிக்கையை ஏற்று ஏப்ரல் 14 தேதி சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அவரது முழு உருவச்சிலை நிறுவப்படும் எனவும் கூறினார். சாதி கொடுமையால் இரண்ட உலகத்தை பரந்த அறிவால் ஞானத்தால் விடிய வைத்த விடிவெள்ளி அம்பேத்கர் என புகழாரம் சூட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அம்பேத்கரின் நூல்கள் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டார். ஏப்ரல் 14 தேதி இனி சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என்றும், சமத்துவ நாள் உறுதிமொழி தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரண்ட உலகத்தை தன்னுடைய பரந்த அறிவால் ஞானத்தால் விடிய வைத்த விடிவெள்ளி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் வேண்டாததை நீக்கிய சிற்பி, வேண்டியதை சேர்த்த ஓவியர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கட்டிய அம்பேத்கர் மணிமண்டபத்தில் வெண்கல சிலை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு நன்றி தெரிவிப்பதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்பேத்கர் அவருடைய புகழை போற்றி புகழ்கின்ற வகையில் மணிமண்டபம் கட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வளாகத்தில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அதே போல அம்பேத்கருடைய அரிய நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கப்படும் என்ற அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நல்ல அறிவிப்புகளாக, வரவேற்கக்கூடிய அறிவிப்புகளாக. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி கூறுவதற்கு அனைத்து இந்திய அன்னாரது முன்னேற்ற கழகம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் உறுப்பினர் செல்வப்பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், பாமக தலைவர் ஜி கே மணி, பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகை மாலி உள்ளிட்டோரும் அம்பேத்கர் தொடர்பான அறிவிப்புகளுக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். இதனிடையே கச்சத்தீவை மீட்டெடுப்பது தமிழ்நாடு அரசின் முதன்மையான குறிக்கோளாக உள்ளதாக மீன்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு மீதான இந்தியாவின் இறையாண்மையை மீட்டெடுப்பதன் மூலமே பாரம்பரியமான பாக் நீரிணை கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் உரிமையை மீட்டெடுக்க முடியும் என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாக கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பேத்கரின் பிறந்தநாள் குறித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அறிவிப்பு பூர்வக்குடிகளின் மனதில் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள், அந்த நாள் இனி சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என்றும், அந்த நாளில் சமத்துவ உறுதிமொழி ஏற்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். சமத்துவ நாயகர் என்று போற்றக்கூடிய வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்புகளை செய்திருப்பது கோடானு கோடி ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளின் மனதில் மிகப்பெரும் மகிழ்ச்சியை, நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து மாவட்ட கழக அலுவலகங்களிலும் அண்ணல் அம்பேத்கரின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள 238 சமத்துவபுரங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள பெரியார் சிலைகளின் முன்பாக அம்பேத்கரின் படத்தை வைத்து மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 4 இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. வியாழக்கிழமை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும், தென் தமிழகம், நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏப்ரல் 15 தேதி தென் தமிழகம், நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்றும்,
ஏப்ரல் 16-17 தென் தமிழகம், நீலகிரி, கோவை, திருப்பூர், டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், கேரள கடலோர பகுதி, குமரிக்கடல், லட்சத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதன்கிழமையும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. கோவையில் விமான நிலையம், காளப்பட்டி, பீளமேடு உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோன்று நாகப்பட்டினம், நாகூர், பனங்குடி உள்ளிட்ட இடங்களில் லேசான இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. பருவம் தவறி பெய்யும் மழை நீடித்தால் சிறுதானியங்கள், நிலக்கடலை மற்றும் பருத்தி, எள் உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 10 தினங்களாக பெய்திருக்க மழையால் பருத்தி எல் சாகுபடி செய்திருக்கிற, கோடை சாகுபடி செய்திருக்கிற விவசாயிகளுடைய பருத்தியும் சரி எள்ளும் சரி அழிய ஆரம்பிச்சிச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி, தியாகதுர்கம், சின்னசேலம், திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென அரை மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகின. திருவாரூர், கூத்தாநல்லூர், குரடாச்சேரி, குடவாசல், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையால் உளுந்து மற்றும் பருத்தி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். குற்றாலம் பிரதான அருவி மற்றும் ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் ஆகிய அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. வெயிலுக்கு இதமாக அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரமாக குளித்து மகிழ்ந்தனர். வழக்கத்திற்கு மாறாக கோடை நேரத்தில் அருவியில் தண்ணீர் கொட்டுவதால் மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். சிவசம் சித்திர மாதத்தில் வருவோம், இங்கே சபரிமலைக்கு போயிட்டு எப்போ யூஸ்வலாக வர வழக்கம் எங்களுக்கு. ஆனால் இந்த வாட்டி எதிர்பார்க்காத அளவுக்கு சரியான தண்ணி, இங்கே நல்லா என்ஜாய் பண்ண எல்லாருமே குரூப் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கோம். சர்ப்ரைஸாக ஈவினிங் நல்ல மழை பெஞ்சதுனால வாட்டர் ஃபால்ஸ் நல்ல தண்ணி, 2 ஹவர்ஸாக நல்லா என்ஜாய் பண்ணோம். சம்மர்லயும் நல்ல தண்ணி வருது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப குளிர்ச்சியா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வட்டக்கானல் உட்பட அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் கடந்த 2 நாட்களாக கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்தது. மேலும் நேற்றிரவு தொடர்ந்து பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. விருதுநகர் கருப்புசாமி நகரில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தபோது சதீஷ் என்பவரின் வீட்டில் கட்டுமான பணியை மேற்கொண்டிருந்த ரோசல்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா, முருகன், ஜக்கம்மா மற்றும் ஜெயசூர்யா ஆகிய நால்வர் மின்னல் தாக்கி உடல் கருகி உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனோகர் நேரில் வந்து பார்வையிட்டார். இதுகுறித்து விருதுநகர் ஊரக காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தினர். எட்டு திக்கும் என்றில் மேலும் பல்வேறு